இப்போ என்ன பண்ணோம்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த ரெண்டரை மந்த் கரெக்டாக பண்ணிட்டோம். அதாவது இப்போ நம்ம வந்து இதோட இந்த பேக்ரவுண்டை வந்து டிசேபிள் பண்ணும். ஸோ பேக்ரவுண்டை டிசேபிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்ம போய்ட்டு இமேஜில் இங்கே கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் பிளேனில் போய்ட்டு அட்ரிபியூட்டில் போய்ட்டு இங்கே ஆர்ஜிபி மோடில் போய்ட்டு நன் கொடுத்தோம்னா டிசேபிள் ஆயிரும். பட் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்ம டிசேபிள் பண்ணோன்னா இதில் இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இதில் வந்து ரிமூவ் ஆயிரும். நம்மளுக்கு வந்து இதில் இந்த இமேஜில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் மேலே, அதாவது இந்த கார் மேலே வந்து வரணும். பட் அந்த என்விரான்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பட் அதை ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் வேறு வேறு இடத்துல போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணால் ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம க்ரியேட் பண்ண ரே ஸ்விட்சோட கேமரா மேப் அண்ட் ரே ஸ்விட்சோட இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மேப் ஷேடோட இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் அண்ட் ரே ஸ்விட்சோட இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ். ஓகே சரி, மேப் ஷேடோட எடுத்துக்கலாம். இப்போ என்ன, நம்மளுக்கு இந்த ஃபைல் டெக்ஸ்சருக்கும் இந்த மேட்ச் ஷேடோக்கும் இடையில தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஃபைல் தான் வந்து ஆக்சுவலாக வந்து கேமரா மேப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் இந்த மேட்ச் ஷேடோவோட நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ கேமரா மேப் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலையும் அந்த மேட்ச் ஷேடோ இந்த கேமரா மேப் தான் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து கொண்டு போய் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு புதுசாக இன்னொரு நோடு வந்து இங்கே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது பாருங்கள் என்ன பண்ணணும்னா, மேட்ச் ஷேடோவோட இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்க, அதில் போய்ட்டு மென்டாலிட்டி மெட்டீரியலில் இங்கே பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்னு ஒன்று இருக்கும். நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் என்விரான்மெண்ட்டில். ஓகே, இதை சின்ன பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து இதுக்கு ரெண்டு கடையில் வந்து இதை க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து எம்ஐபி ரே ஸ்விட்ச் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை க்ரியேட் பண்ணோம்னா இதில் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒன்று வந்து பேக்ரவுண்டு, இன்னொரு வந்து என்விரான்மெண்ட். அதே மாதிரி இதில் போனீங்க அப்படின்னா ஆல்ஃபான்னு ஒன்று இருக்கும் என்விரான்மெண்ட்டில், டேட்டா கன்வர்ஷனில் எம்ஐபி ஓகே கலர் ஆல்ஃபா. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் ஆல்ஃபாவை எடுத்துகிட்டு இதை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மற்றதும் கீழே இருக்கிறது மட்டும் வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போது இதோட ஃபேக்டர் வேல்யூ என்ன பண்ணிடும், ஜீரோ பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கேமரா மேப்போட வேல்யூ எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ரேசிச்சோட பேக்ரவுண்டில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம இங்கிருந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பேக்ரவுண்டு தான் இது கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதோட கனெக்ஷன் வந்து பேக்ரவுண்டு தான் கொடுத்துருக்கோம். இதோட என்ன பண்ணால் மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி கேமரா மேப்போட பேக்ரவுண்டுக்கு வந்து இன்ஸ்டலைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் இதுக்கு கொடுக்கக்கூடாது, நான் கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துட்றேன். இதோட என்விரான்மெண்ட்டுக்கு கலர் மேப் எடுத்துகிட்டு மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி இதோட என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து மேட்ச்சோட ஓகே மேட்ச் ஷேடோவோட பேக்ரவுண்டுக்கு வந்து இது ட்ராப் பண்ணணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி இதோட என்விரான்மெண்ட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டோம். அதாவது கேமராவோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எடுத்துகிட்டு இதோட என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். அதாவது இந்த இமேஜ் தான் வந்து இப்போது என்விரான்மெண்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த ரே ஸ்விட்ச்க்கு வந்து அசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபேக்டர் வால் என்ன ஆல்ஃபா கலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ட்ராப் பண்ணும்போது நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து ட்ராக் பண்ணும்போது இதோட பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது இதோட பேக்ரவுண்டும் கிடச்சிச்சு, இதோட பேக்ரவுண்டும் கிடச்சிச்சு. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கொண்டு வந்து ட்ராப் பண்ணும்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஏற்கனவே இருக்கு இல்லையா இந்த கனெக்ஷனை எடுத்து போட்டு இப்போ இதை மிடில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த பேக்ரவுண்டு இப்போது பழைய பேக்ரவுண்ட் என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கிற பேக்ரவுண்டோட வேல்யூவை இந்த என்விரான்மெண்ட்டில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து என்விரான்மெண்ட்டை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இதை போய் என்ன பண்ணலாம், செலக்ட் கேமராவில் இமேஜ் மூவ் இமேஜ் அட்ரிபியூட்ஸ் பிளேனில் போய்ட்டு நன்னன் கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணுறேன் என்ன அவுட் புட் வருதுன்னு பார்த்தலாம். ஸோ கம்பேரிசனுக்காக இதை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபைலில் போய்ட்டு ரெண்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சுவலாக ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த கிரவுண்ட் வந்து வந்திருக்கு, பட் அது நம்மளுக்கு இஷ்யூ இல்லை, அது வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, எந்த சேஞ்சஸுமே இல்லை, பட் அதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஆல்ஃபா சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ
அது என்ன பண்ணியிருக்கு, இந்த பிளேன் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுச்சு, இங்கே இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இமேஜ் பிளேன் அட்ரிபியூட்டில் போயிட்டு இமேஜ் பிளேன் அதோட அட்ரிபியூட்டில் போயிட்டு இங்கே டிஸ்பிளே மோட் வந்து நன் கொடுத்தணும். டிஸ்பிளே மோட் நன் கொடுத்துட்டா இங்கே எந்த இமேஜ் இருக்காது. ஸோ இங்கே வந்து என்விரான்மெண்ட்டே நம்மளுக்கு பிளைனாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணேன்னா இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பிளைனான என்விரான்மெண்ட் வேணும். ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன், ரெண்டர். பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் இமேஜ் போயிடுச்சு, பட் இங்கே ஒரு இருக்கிறது ஆக்சுவலாக என்ன இமேஜ் அப்படின்னா நம்ம இமேஜ் பிளேன் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதாவது இமேஜ் இன்டெரக்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் பேஸ்ட் ஐட்டப் செட்டப் வந்து கிரியேட் பண்ணோம். அதில் போயிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா இதோட ரெண்டர் ஸ்டேட்டில் ப்ரைமரி விசிபிலிட்டிங்கிறத ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதை ஆஃப் பண்ணி விட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ணலாம். அப்படின்னா அந்த பேக்ரவுண்டு இமேஜும் போயிடுச்சு, பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிரே கலர் வந்து தெரியுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட் வந்து நம்ம அசைன் பண்ணியிருந்தோம், அதாவது இந்த கேமராவில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் நம்ம லைட் கிரே கலர் கொடுத்துருந்தோம், அதான் ரீசனு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாக்கில் மாற்றிடுறேன், பட் இப்போ ரெண்டர் பண்ணால் கரெக்டாக வரும். பட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா நம்ம இமேஜ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம், பட் இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த இமேஜில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து அந்த பேக்ரவுண்டோட இமேஜோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். நீங்கள் இங்கேயும் பார்த்திங்கன்னா இருக்கும், இங்கேயும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக தெரியுது, அதோட க்ளவுடு கீழே கிரவுண்டு எல்லாமே தெரியுது. ஸோ நம்ம இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம டோட்டலாக இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டோம், பட் என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கோ அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் தான் இந்த நம்ம இந்த இந்த கனெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இந்த கனெக்ஷன்ஸோட பர்பஸே வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துரு, இந்த என்விரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கணும், பட் சாரி ரிமூவ் ஆகணும், பட் அதோட எஃபெக்ட் மட்டும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே வரணும், ஓகேவா. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக இதை ரிமூவ் பண்ணிட்டோம்ல, அதுக்கு ஒரு ரெண்டர் பண்ணிடுவோம். ரெண்டர் பண்ணிட்டு அப்புறம் நான் அதோட அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இமேஜுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்த இமேஜுக்கும் ஒரே அவுட்புட்டு தான் இருக்கும். பாருங்கள் ஸ்லோவாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ்க்கும் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்க்கும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அந்த ஆப்ஜெக்டில் அதில் இருக்கிறது அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டில் இங்கே வந்திருக்கும், ஓகே. ஈவன் இந்த டயரோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்டோட ஷேடோ வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அது கூட அது அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது, ஓகே. பட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃபுல்லாக ரெண்டர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டர் டைம் பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட் வந்து 16 செகண்ட்ஸ் காமிக்குது, பட் இமேஜோடு நம்ம ரெண்டர் பண்ணும்போது ஆக்சுவலாக இங்கே 35 செகண்ட்ஸ் வந்து காமிக்குது, ஓகேவா. பட் நம்ம இமேஜோட ரெண்டர் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டர் டைம் வந்து அதிகமாகும், ஓகேங்களா. ஆக்சுவலாக இங்கே டிஃப்ரென்ஸ் காமிக்கும்போது கம்மியாக காமிக்குது, இங்கே ஃப்ரேம்ஸ் வந்து மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரெண்டர் டைம் வந்து அதிகமாக இருக்கும், ஓகே. இதில் ஒரு வேளை நான் ஃபஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது எனக்கு ரெண்டர் டைம் அதிகமாக காமிச்சிருக்குமோ என்னமோ, பட் இது வந்து ரெண்டர் டைம் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். நான் இன்னும் ஹை குவாலிட்டி சேஞ்ச் பண்ணும்போது நான் ரெண்டர் செட்டிங்ஸில் போய் ரெண்டர் செட்டிங்ஸில் குவாலிட்டி டேப்பில் இங்கே குவாலிட்டி சேஞ்ச் பண்ணும்போது அந்த குவாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா பேக்ரவுண்டோட இமேஜையும் வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து ரெண்டர் ஆகும். பட் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட ரெண்டர் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது கூட கம்பேர் பண்ணும்போது, ஓகேங்களா. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை இந்த இமேஜை மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணணும், வித் டிஃப்ரெண்ட் பாஸோட ரெண்டர் பண்ணணும், ஓகேவா. அப்போ தான் நம்ம வந்து ஃபைனல் கரெக்ஷன் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.